back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க பரோட்டா செஞ்சு காட்டுங்கன்னு. அவங்களுக்காக இந்த ஸ்பெஷலான பரோட்டா செஞ்சு காட்ட போறேன். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட நான் வந்து பரோட்டா வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். இப்போ என் ஹஸ்பண்ட் பரோட்டா செஞ்சு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற அளவுக்கு சூப்பரா செஞ்சாச்சு. ஒரு வாட்டி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு. இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பரோட்டாவை. சரி, நான்வெஜ் செய்கிறப்ப தான் பரோட்டா கேட்பாங்க. நான் இப்போ வெஜிடேரியனில் ஒரு குருமாவை பண்ணி அதுக்கு பரோட்டா பண்ணிருந்துட்டாங்க. சரி, அதனால தான் இன்றைக்கி பரோட்டா பண்ண போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பரோட்டா. நல்ல லேயர் பரோட்டாவா, அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பரோட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க, அந்த அருமையான பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நூல் பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ மைதா மாவு, சுகர், சால்ட், கீ, ஆயில், தேவையான அளவு பால். பரோட்டாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். அரை கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை வந்து நம்ம பரோட்டா போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ உப்பு, சர்க்கரை, ஆயில் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து 50 ml எடுத்துக்கிட்டோன்னா, தண்ணி வந்து ஒரு 250 ml எடுத்துக்கணும். இப்போ நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து தான் பிசைய போகிறோம். நான் சொன்னல, அரை கிலோ மைதா மாவுக்கு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து 250 ml தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 50 ml பால் சேர்த்தாச்சு, அதனால் நம்ம இப்போ 250 ml தான் தண்ணி சேர்க்குறோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து மைதா மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துலலாம் வச்சு பிசைய முடியாது. நம்ம இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நான் பிசைஞ்சு காட்ட போகிறேன். நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் அந்த ஏர்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா லேயர் லேயராக பரோட்டா வரும். நம்ம கடையில் போய் வாங்குகிற பரோட்டா மாதிரி அப்படியே டிட்டோவாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைய போகிறோம். நம்ம இப்போ வந்து சரியாகவே பிசையலை, அதனால் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும். நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன், ஒரு மாதிரி சாஃப்டாகிடும் மாவே. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ எப்படி பிசைஞ்சு காட்டுறேன்னு. நல்லா இழுத்து இழுத்தி நல்லா பிசையணும். இந்த மைதா மாவை எந்த அளவுக்கு நம்ம படாத பாடுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா பரோட்டா வரும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா சூப்பராக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சதுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் முன்னாடி காமிச்சதோட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் நல்ல பதம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசலே உழுவலை. அந்த அளவுக்கு நல்லா கும்மு கும்முன்னு கும்மி மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாதாங்க பரோட்டா பரோட்டாவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவை வந்து ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். நம்ம மாவு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அது மேலே ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மாவு காயாமல் இருக்கும். எப்பொழுதுமே கொஞ்சம் ஆயில் வந்து ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்த எண்ணெய். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவு காயாத அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப வந்து தண்ணி இருக்கக்கூடாது அந்த துணியில். லைட்டாக நனைச்சிட்டு அந்த ஈரப்பதத்தோடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுக்கலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயராக வரும். சுகர்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா மேலே வந்து மினுமினுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராப்பராக பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்ல லேயரான பரோட்டா கிடைக்கும். இப்போ நான் ரொம்ப வளவலன்னு பேசக்கூடாது, அதனால் நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பரோட்டாவுக்கு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரசகுல்லா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம அந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிருக்கோம், அதனால தான் நான் இப்படி வந்திருக்கு. எவ்வளோ நல்லா மாவு பிசையிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மாவை வந்து பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டுட்டு நம்ம தேய்ச்சிடலாம். நம்ம இப்போ மாவை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. அப்போனால பெரிய பெரிய பரோட்டாவும் வரும். நல்லா ஜவு முட்டை மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம். நல்லா இழுத்து கொடுத்தாதான் பரோட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக நெய் கலந்து வச்சுருக்கேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலே போட்டுக்கலாம். நெய்யோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் பிடிக்கும். பரோட்டா தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு நம்ம கத்தியால் தான் கட் பண்ண போகிறோம். நூல் பரோட்டாங்கிறதுனால நம்ம கத்தியாலே ஈஸியாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிருக்குன்னு. இந்த மாதிரி விரிசல்லாம் விழுந்திருக்கு, அதனால் ஒன்றும் ஆகாது. பரோட்டா அப்படியே தான் இருக்கும். நல்லா லேயராக நம்ம இப்போ வந்து நல்லா நெருக்க கோடு போட்டுக்கலாம் கத்தியால். இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ நெருக்க போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயராக வரும். அதுக்காக தான் நான் நல்லா நெருக்க போடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கோடு போட்டு வச்சுருக்கேன்னு. நல்லா கத்தியால் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நெருக்க கோடு போடுறோமோ அந்த அளவுக்கு லேயர் பரோட்டா சூப்பராக வரும். அதுக்காக தான் நான் இவ்வளோ லேயர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் பரோட்டாவை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா வருது பாருங்கள். இப்போ நல்லா லேயர் தெரியுது. இந்த மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு நம்ம இந்த கையை வச்சுட்டு நல்லா சுற்றிக்கணும். நல்லா சுற்றிட்டு கடைசியாக இந்த லேயர் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே அடியால் விட்டு வெளியில் எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பரோட்டாவை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா போல்டாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா பரோட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள் ரொம்ப அழுத்திட வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஒரு மூணு பரோட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பரோட்டாவை வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் நம்ம பரோட்டா ரெடி பண்ணதெல்லாம் இருக்குது. அதை போட்டு எடுத்துருவோம். இந்த தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு பரோட்டா தான் போட முடியும். பரோட்டா வந்து நல்லா வேகட்டும். நம்ம சுகர்லாம் சேர்த்ததுனால நல்லா பொன்னிறமாக மேலே வந்து லேயர்லாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காக தான் நம்ம சுகர்லாம் சேர்த்து செஞ்சோம். பரோட்டாவை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக அந்த சைடு வந்திருக்கு. இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பரோட்டாவை சேர்த்துட்டு தட்ட போகிறோம். பரோட்டாலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மேலே உள்ள ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பரோட்டாவெலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சூடோடையே தான் தட்ட போகிறோம். நம்ம இப்போ பரோட்டாவை தட்ட போகிறோம். நல்லா அந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி தட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு பரோட்டா. நம்ம பரோட்டாலாம் செஞ்சு முடித்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் காமிச்சேன்ல நல்லா லேயராக வந்துச்சு. நல்லா ஒரு படுத்து படுத்தி வச்சுருக்கேன் அந்த பரோட்டா. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அடித்து உருட்டி என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டாவை டார்ச்சர் பண்ணி சூப்பராக வர வச்சாச்சு. நான் இப்போ வெஜிடேரியன் ரெசிபியில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பரோட்டா. நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகட்டும்ங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். டக்குன்னு நான் இந்த நான்வெஜ்ஜில் அசத்திடுவோம் நம்ம பரோட்டாவை போட்டு. நான்வெஜ் குருமாவுக்கும் அப்படியே பரோட்டாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா வந்து புரோட்டாசியில் நான்வெஜ்ஜை பற்றி பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டை எடுத்து அடிச்சிருவாங்க எங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.